ஆஸ்துமா நோய் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்கிறோம். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 3-5% தான் வந்து ஆஸ்துமா நோய் வந்து தீவிரம் இருந்தது. ஆனால் அந்த அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய நகர்ப்புறங்கள் வளர வளர நிறைய தொழிற்சாலைகள் வந்திருக்கிறதுனால, நிறைய காற்றிலையும் தண்ணீர்லையும் மாசுக்கள் நிறைந்திருக்கிறதுனால, மன அழுத்தம் மிக அதிக அளவில் பெருகிட்டு வர்றதுனால ஆஸ்துமா நோயும் மிக அதிக அளவில் வந்துட்டுருக்கு. குறிப்பாக ஒரு சென்னையை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்தப்போ இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 10-14% குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான நாள்பட்ட ஆஸ்துமா தொந்தரவுனால் அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத அறிவுறுத்தியிருக்காங்க. அது எதை காட்டுகிறதுன்னா, இந்த நோய் வந்து ரொம்ப படிப்படியாக அதனுடைய அளவு அதிகரித்து கொண்டே வருகிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ்துமாவுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மிகச்சிறந்த மருத்துவ முறைகள் இன்றைக்கு வந்துவிட்டால் கூட அந்த அவஸ்தை வந்து குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான். ரொம்ப அந்த ஒரு சளி தேங்கி ஒரு இறைப்போட விளையாட முடியாமல் ரொம்ப அவதிப்படக்கூடிய குழந்தைகள், அதுவும் குறிப்பாக நகர்ப்புறத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது. அப்போ அவர்கள் எந்த மாதிரி உணவு விஷயத்தில் அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து முதல் விஷயம் நம்ம முன்னாடியே ஒரு தடவை சைனசைட்டிஸ்க்கு சொன்ன மாதிரி, ஆஸ்துமா தொந்தரவுக்கும் பாலும் இனிப்பும் ஆகாது. நம்ம பால் வந்து இன்றைக்கி அதுவும் குறிப்பாக குழந்தைகளில் வந்து நிறைய வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சாப்பிட மாட்டேங்குது சரியாக சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிடுவாங்க. மாலை நேரத்தில் அந்த குழந்தை சாப்பிடல, இரவு நேரத்தில் சாப்பிடலைன்னா ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு படுக்க வையே அப்படின்னு சொல்லி, பால் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு, அதனால் அதை வந்து உணவுக்கு பதிலாக ஒரு மாற்றாக கருதி வந்து இடைக்காலத்தில் நிறைய பேர் அப்படி பழகிட்டாங்க. ஒருபோதும் பால் வந்து உணவுக்கு மாற்று கிடையாது. ஆஸ்துமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பால் வந்து அதிகபட்ச கபத்தன்மையை சேர்த்துடும். ஏற்கனவே அவர்கள் உடல் வந்து கொஞ்சம் செரிமணத்திற்கு சிரமப்படக்கூடிய உடல், சீரணம் சரியாகாத உடல், அந்த உடலில் வந்து வாதம் மேன்று நிற்கக்கூடிய இடத்துல கபத்தன்மையான ஒரு பொருளை கொடுக்கும்போது மலச்சிக்கலும் அதிகரிக்கும், கபமும் சேர்ந்துடும், ரெண்டும் சேர்ந்து இறைப்பை வந்து மிக அதிகமாக கொண்டு வந்து சேர்த்துடும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது பாலை வந்து தவிர்த்தணும். ஆஸ்துமா குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி பால் வந்து வேண்டாம். பாலுங்கும்போது பால் பொருட்களாகிய மற்ற தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர், சீஸ் இது கூட தவிர்த்திடலாம். மோர் எடுத்துக்கொள்ளலாம். அகைன் வந்து மோருக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு, மோர் வந்து இடையில எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் உங்கள் மருத்துவர் வந்து குழந்தை ரொம்ப கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறது, ரொம்ப மெலிந்து இருக்கிறது, கொஞ்சம் அரை டம்ளர் பால் தினசரி கொடுக்கணும்னு உங்கள் மருத்துவர் அறிவிச்சிருந்தாங்கன்னா, அந்த பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பனங்கள் கண்டு போட்டு கொடுக்கலாம். பாலில் வந்து நம்ம மற்ற ஒரு ஊட்டச்சத்துக்களை போட்டு கொடுக்கறத விட இந்த சாதாரண மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து போடும்போது பாலினுடைய கபத்தன்மை குறையும். பனங்கள் கண்டு போட்டோன்னா கொஞ்சம் இனிப்பும் கிடைக்கும், சளியை வெளியேற்றி உடலுக்கு பனங்கள் கண்டில் இருக்கக்கூடிய பனங்கருப்பட்டியில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், கனிம சத்துக்களும் ஒரு ஊட்டத்திற்கு கிடைக்கும். அதனால் பால் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருந்தால் அவங்க வந்து மிளகுத்தூள் மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஆஸ்துமாக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உணவு வந்து சரியான இடைவெளியில் சரியான அளவில் சாப்பிடணும். நம்ம வந்து ஒரு 4 வேளை கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வந்து ஒரு சக்கரை வியாதிக்காரர் ஒரே நேரத்தில் நிறைய உணவை எடுத்து அதில் கலோரி அதிகமாகி பிரச்சனை வருதோ, ஆஸ்துமா நோயாளிகளும் வந்து ஒரே நேரத்தில் நிறைய உணவை எடுக்கக்கூடாது. காலை, மதியம், சாயந்தரம், இரவுன்னு பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அந்த செரிமண கோளாறு வந்து ஏற்கனவே ஆஸ்துமா நோயில் வந்து அந்த செரிமணம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரிய புரிதல் படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பித்தம் குறைந்திருக்கக்கூடிய நேரம், பித்தம் வந்து குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து செரிக்கக்கூடிய தன்மை இருக்காது. அப்போ செரிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு நல்ல எண்ணெய் பலகாரம் போட்டு செஞ்ச உணவு, இல்லை காலையில் நிறைய சக்கரை பொங்கல், இல்லைன்னா நிறைய நெய் போட்ட பொங்கல், இல்லை வந்து ஒரு பரோட்டா, இல்லைன்னா நிறைய வந்து ஒரு ஊன் பிரியாணி, இந்த மாதிரியான விஷயங்களை அளவுக்கு அதிகமாக அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதை செரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ஆஸ்துமா நோயாளிக்கு இருக்காது. அப்போ அவருக்கு வந்து அது வந்து கூடுதலாக உடலில் வாதத்தன்மையை கூட்டுறதுக்கான இது வரும். அப்போ அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைப்பை வந்து உண்டாக்கக்கூடிய தன்மை வரும். ஸோ முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம குறைந்த அளவில் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய, அதுவும் நாங்கள் என்ன சொல்லுவோம், நல்லா ஆவியில் வந்த இட்லி,
இடியாப்பம், புட்டு, பொங்கல் இந்த மாதிரி அதிகம் எண்ணெய் சத்து இல்லாத எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து அவங்க வந்து தினசரி உணவாக வந்து எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் எதையுமே ஒரு இளஞ்சூட்டோடு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். எந்த உணவையும் வந்து ரொம்ப கூலாக சாப்பிடாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான இளஞ்சூட்டோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் சாப்பிட்ற இது தவிர பானங்கள்லேயும் ஒரு தேநீர் அருந்தினா கூட பால் இல்லாத ஒன்று பிளாக் டீ இல்லைன்னா க்ரீன் டீ நல்ல வெதுவெதுப்பாக சூட்டோடு குடிக்கணும். சாதாரணமாக தேநீர் கூட எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல இளஞ்சூட்டோடு இருக்கும்போது தேநீரில் இருக்கக்கூடிய தியோஃபிலின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அது வந்து மூச்சுக்குழலில் வந்து நல்லா விரிவடைய வைக்கும், அவர்களுக்கு இறைப்பை உடனடியாக நீக்கும். அது மாதிரி ஈவன் காஃபி குடித்தா கூட கொஞ்சம் நல்ல சூட்டோட கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க, பால் சேர்க்காத கடுங்காப்பி இல்லைன்னா கருப்பட்டி காப்பின்னு சொல்லுவாங்க, கருப்பட்டி போட்டு நல்லா சூடோடு அந்த காப்பியை நம்ம குடித்தோம் அப்படின்னா அது வந்து மூச்சுக்குழலை விரிவடைக்கிறதுக்கும் சளியை வெளியேற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். பழைய ஒரு வரலாற்றில் சொல்லுவாங்க, ராஜகோபாலாச்சாரியார் நம்மளுடைய முதல் மந்திரியாக இருந்தவர் வந்து என்ன பண்ணுவாரான், அவருக்கு ஒரு இறைப்பு சிரமம் வந்திருக்கிற நேரத்துல எல்லாம் நல்ல ஒரு துண்டுனால் ஒரு செம்பில் வந்து கடுங்காப்பியை வச்சுட்டு கடை கடை கடன்னு குடிச்சிட்டு வரான். குடிச்சிட்டு அவர் வந்து போய் ஒரு மணி நேரம் வந்து அவர் பாராளுமன்றத்துலேயோ இல்லை பொது நிகழ்ச்சியிலையோ அவர் பேசுகிறதா நிறைய வரலாற்று குறிப்புகள் உண்டு. நிறைய அந்த மூச்சு இறைப்பை குறைப்பதற்கும் சளியை வெளியாக்கி அவர்களுக்கு அந்த சிரமத்தை குறைப்பதற்கு வந்து இந்த மாதிரி கடுங்காப்பியோ இல்லை பச்சை தேநீரோ குடிக்கிறது, அதுவும் சூட்டோடு குடிக்கிறது வந்து மிக பயனுடையதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆஸ்துமா நோயாளிகளும் நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா அவர்களுக்கு மலச்சிக்கல் இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மலச்சிக்கல் போகிறதுக்கு வந்து நல்ல ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் வந்து தண்ணீர் வந்து அவர்கள் வெதுவெதுப்பாக இரவில் குடிச்சிட்டு தான் அவர்கள் படுக்கணும். ஒருவேளை அஜீரணமும் சேர்ந்து இருக்குது, சாப்பிட்ட உடனே வந்து வயிறு உப்புற மாதிரி இருக்குது, சாப்பிட்ட உடனே எதுக்கழிக்கிறது, நிறைய இறைப்பு இருமல் உள்ளவங்க இந்த ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்களுக்கு சாப்பிட்ட உடனே எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்கும், நெஞ்சு கரிச்சிட்டு உணவு மேல் நோக்கி வரக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க வந்து நல்ல சீரக தண்ணீர் சூடாக குடிக்கிறத உணவுக்கு அப்புறம் நம்ம சூடாக சீரக தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கொள்ளலாம். ஒரு வேளைக்கு காலையிலேயோ மாலை நேரத்துலேயோ நல்ல வந்து பழத்துண்டுகள் சாப்பிடக்கூடிய தன்மையும் வச்சுக்கணும். பழத்துண்டுகள் சாலட்ஸ் வந்து முதல் உணவாக காலை உணவாக வந்து கொஞ்சம் பழத்துண்டுகள், அதில் ரொம்ப புளிப்பு உள்ளது ரொம்ப குளிர்ச்சி உள்ள உணவுகள் இந்த திராட்சை மாதிரி கிரேப்ஸ் மாதிரி விஷயம் கமலா ஆரஞ்சு மாதிரி விஷயம் தர்பூசணியை தவிர்த்துடலாம். அதுக்கு பதிலாக நல்ல வாழைப்பழம் சாப்பிட்லாம். நிறைய பேர் தப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிருவோம் குழந்தைக்கு ஆஸ்துமா வந்துடும், அப்படி கிடையாது. வாழைப்பழம் வந்து ரொம்ப சளி நெஞ்சில் இருந்து காய்ச்சல் இருந்து ரொம்ப கபம் கட்டி கொண்டு இருக்கிற வேளையில் நம்ம வந்து பழத்தை தவிர்க்கலாம். இயல்பாக தினசரி சாப்பிட்றதுல கண்டிப்பாக வாழைப்பழம் வந்து சேர்த்துட்டு இருக்கும்போது மலம் நல்லா கழியும், சளி வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி மிளகுத்தூள் எல்லா உணவுகள்லேயும் சைனஸ் டிஸில் எப்படி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி எல்லா உணவுலேயும் வந்து மிளகுத்தூளை சேர்த்து நம்ம எடுத்துக்கொண்டே வரணும். கிழங்குகளை பொதுவாக தவிர்க்கலாம். நிறைய கிழங்குகள் எடுக்கிறது வந்து நிறைய இது வந்து கேஸ் உண்டாக்கும், செரிமானத்தை குறைக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் கிழங்குகளை தவிர்க்கலாம். ரசம் மிகச்சிறந்த உணவு. ரசங்கிறப்பவே நம்ம சாதாரணமாக சீரகம் இஞ்சி பூண்டு புதினா அந்த மாதிரி நிறைய கார்பனேட்டிவ்ஸ் நிறைய ஸ்பைசஸ் சேர்க்கக்கூடிய இயல்பு உண்டு. அந்த ரசத்தை வந்து நிறைய தினசரி தனியாகவும் குடிக்கலாம், சாதத்தில் மற்ற பருப்பு குழம்பை விட இந்த ரசத்தை நிறைய விட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கத்தையும் நம்ம வந்து ஆஸ்துமா நோயில் வச்சுக்கலாம். ஒன்று, நம்ம பால் சேர்க்கக்கூடாது, நீர் காய்கறிகள் எடுக்கக்கூடாது, நிறைய மிளகுத்தூள் போடணும், குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கக்கூடாது. அதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரசம் மாதிரி கார்பனேட்டிவ்ஸ் இஞ்சி பூண்டு சீரகம் இது மாதிரி உள்ள கார்பனேட்டிவ் சேர்ந்த ரசம் எடுத்துக்கொள்ளணும், பழங்கள் எடுத்துக்கொள்ளணும், தண்ணீரில் வந்து நம்ம கவனமாக இருந்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து இருந்தோம்னா நிச்சயமாக சரியான மருத்துவத்தோடு சரியான பிராணாயாம பயிற்சியோடு சேர்ந்து இந்த ஆஸ்துமாவை மிகச்சிறந்த அளவில் கட்டுக்குள் நாம் வைத்திருக்க முடியும்.